Good morning students welcome to a science class today's topic taking care of my body in previous class we all are discuss about what is a healthy habit and superfood now we are going to discuss about the topic importance of exercise safety and cleanliness importance of exercise means udar paichiyin tuvam, safety na paadugappu cleanliness na tuvimai. இப்போது இந்த த்ரீ டாபிக்ஸ் பற்றி தான் டுடேஸ் லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்த் அண்ட் எக்ஸசைஸ் ஹெல்த்னா உடல் நலம் எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சி இட் இஸ் நாட் ஜஸ்ட் குட் ஃபுட் தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் குட் ஹெல்த் பட் ஆல்சோ எக்ஸசைஸ் அப்படின்னா ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கு அவசியமானது நல்ல உணவு மட்டும் இல்லை அது கூட சேர்ந்தது உடற்பயிற்சியும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா மட்டும் போதாது அது கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும் டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடி எப்படி இருக்குனாக்கா ஹெல்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு லெட்டஸ்ட் திங் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சில்ட்ரன் அதாவது கீழே ரெண்டு சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஹவு டு யூ திங்க் தர் லைஃப் ஸ்டைல் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒருத்தவங்கள்டருந்து இன்னொருத்தவங்க எப்படி வந்து டிஃபர்ஸில் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் பாருங்கள் அந்த பாய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க திஸ் பத்தி திஸ் பாய் ஈட் ஒன்லி த ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா நம்மளால வந்து ஹெல்தியாக இருக்க முடியுமா இன்னொன்னா ஜங்க் ஃபுட் வந்து நம்ம பாடியில் அதிகமான ஃபேட்ஸ்லாம் வந்து டிசீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம பாடி வந்து ஹெல்தியாக இருக்காது இதுவே அனதர் பாய் சைல்ட் சில்ட்ரன் டூ இருக்காங்க இல்லையா அந்த பாய் பாருங்கள். அந்த பாய் என்ன பண்ணுறாங்க திஸ் பாய் ஈட் ஒன்லி த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டர் அந்த ஹெல்தி ஃபுட்டாக அந்த பாய் வந்து ஈட் பண்ணுறதுனால அந்த பா அந்த பாயோட பாடி எப்படி இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஃபிட்டாவும் இருக்கும் அந்த பாய்க்கு என்ன இருக்காது எந்த டிசீஸுமே வராது நெக்ஸ்ட் 페이지ல the boy eating fast food and junk food will not be as fit and healthy as the boy eating a balanced diet bad eating habits will make us dull and lazy we will not then be able to perform all the activities that we may want to அதாவது என்னன்னா அந்த பாய் வந்து ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டாங்க இல்லையா அந்த பாய் வந்து ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடும்போது அந்த பாயோட ஹெல்தி வந்து எப்படி இருக்காதா ஃபிட்டாகவும் இருக்காது ஹெல்த்தியாகவும் இருக்காது ஏன்னா அவங்களோட டயட் வந்து எப்படி இருக்காது பேலன்ஸ்டு டயட்டாக இருக்காது பேலன்ஸ்டு டயட்னா சீரான உணவாக சீரான உடல் அமைப்பாக உங்களுக்கு வந்து இருக்காது பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த பாய் எப்படி இருப்பாங்கன்னா எப்பயுமே பார்க்கறதுக்கு ஒரு டல்லாகவும் லேசியாகவும் இருப்பாங்க லேசினா சோம்பேரி வி வில் நாட் பீட் Then be able to perform all the activities then we may want to do, other அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அந்த பாயோட பாடி ஃபுல்லா வந்து ஆகிடும் ஸோ அந்த பாய் வந்து நார்மலா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ற பாய் போல அவங்களால என்ன பண்ண முடியாது சுறுசுறுப்பா இருக்க முடியாது நம்மளால என்ன ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும்னு நினச்சாலுமே அந்த பாயால் என்ன பண்ண முடியாதா செய்ய முடியாது ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது நம்ம பாடி ஃபுல்லா எப்படி ஆகிடுனாக்கா ரொம்ப ஆகிடும் நம்மளால வந்து ஒரு ஒரு ஒர்க்கை வந்து ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் நம்மளால செய்ய முடியாது அதனால நம்ம டெய்லியுமே என்ன பண்ணணும் ஹெல்தி ஃபுட்டா மட்டும் தான் எடுத்துக்கணும் ஹெல்தி ஃபுட்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் அதனால யூ ஷுட் அவாய்ட் த ஜங்க் ஃபுட் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சியின் முக்கியமானது லெட்டஸ்ட் டிஸ்கஸ் வை இஸ் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்எஸ் ஏன் வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட் எக்ஸசைஸ் ஹெல்ப் பீப்புள் லாஸ் வெயிட் எக்ஸசைஸ்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உடற்பயிற்சி அதாவது ஏன் இந்த உடற்பயிற்சி நம்ம செய்கிறோம் உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்மளோட பாடியில் இருக்க எக்ஸஸ் ஆனால் இருக்க வெயிட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் லாஸ் பண்ணலாம் செகண்ட் பாயிண்ட் இட் கேன் இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி லெவல் நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பாடியில் இருக்க எனர்ஜி லெவல் எல்லாமே எப்படி இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது நம்மளும் எப்படி இருக்கலாம் ரொம்ப எனர்ஜியாக இருக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் இட் கேன் ஹெல்ப் வித் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்லீப் குவாலிட்டி இது வந்து டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது போது பாடி ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அது இல்லாமல் நம்மளால நல்ல ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் தூங்க முடியும் எந்த ஒரு டென்ஷனுமே நம்மளுக்கு இருக்காது கிளியரா நெக்ஸ்ட் பாருங்க டெய்லி எக்ஸசைஸ் அதாவது தினமும் என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் பாருங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் தீக்ரெட் சீக்ரெட் டு ஸ்டே ஃபிட் அதாவது ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் த சீக்கிரட் டு ஸ்டே ஃபிட்னா டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடி வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஆன ஒரு விஷயம் என்னன்னாக்கா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும்தான் அதனால டெய்லி நம்ம என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ us ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் அது என்ன பண்ணும் நம்மளுடைய டிசீஸ்லாம் நமக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஆன ஒரு விஷயம் என்னன்னாக்கா டெய்லி எக்ஸசைஸ் ஒன்லி நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் இட் ஹெல்ப் அஸ் டு ரெடியூஸ் எ வெயிட் அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுனாக்கா நம்ம பாடியில் இருக்க லாஸ் டிசீஸ் எல்லாத்தையும் அந்த வெயிட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் இட் கீப்ஸ் இட் கீப்ஸ் அவர் பாடி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி அதாவது நம்ம பாடி எப்படி இருக்குனாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்

எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது ஹாப்பியா நம்ம என்ன திங்க் பண்றோமோ நம்மளால வந்து ஈஸியா நல்லா படிக்க முடியும் நல்லா தூங்க முடியும் ஹாப்பியா விளையாட முடியும் பாடி ரொம்ப எப்படி இருக்குனாக்கா சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளியரா இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிளியரா சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஒன் டூ யூ we சில்ட்ரன் get மஸ்ட் கெட் லீஸ்ட் ஒன் exercise daily டெய்லி டு கீப் அதாவது என்ன சொல்றாங்கன்னா சில்ட்ரன் தானே நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்ணா டெய்லி ஒன் ஹவர் என்ன பண்ணணுமா எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படி நீங்க எக்ஸசைஸ் அப்படி பண்ணும்போது போது உங்க பாடி எப்படி இருக்குனாக்கோ ரொம்ப ஃபிட்டா இருக்கும் ஃபிட்டானா ரொம்ப எனர்ஜி லெவலோட குட் குவாலிட்டியோட நம்ம பாடி எப்படி இருக்குனா இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் டெய்லி ஒன் ஹவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நவ் ஐ ஷேர் ஒன் இமேஜ் சி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு காமனாக வந்து ஒரு இந்த இமேஜில் பாருங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸசைஸ்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா அந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஏதோ ஒன் ஆர் டூ எக்ஸசைஸ் வந்து இதை இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம பாடி எப்படி இருக்கும் ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக் சேஃப்டி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சேஃப்டி சேஃப்டினா பாதுகாப்பு கிளியரா அதாவது பாதுகாப்பாக எப்படி இருக்கணும் எப்படிலாம் நம்ம நம்ம நம்மளே நம்ம எப்படி வந்து சேஃபாக வச்சுக்கணும் அதாவது வீட்லேயும் சரி சரௌண்டிங்ஸில் வெளியில் எங்கேனா போனாலும் நம்மளை சேஃப்டியாக எப்படி வச்சுருக்கணும் அப்படின்ற பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் சேஃப்டி சேஃப்டினா மீனிங் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் இன் எனி ஆர்கனைசேஷன் The stack of being safe, not being dangerous, in danger. safety தான் ரொம்ப நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷனாக இருக்குது சேஃப்டின்றது நம்மள சேஃபாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை அது வந்து நம்பல ஆபத்துலேருந்து நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறதும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சேஃப்டி ரூல்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ அந்த இமேஜ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் நவர் டச் கன்ஸ் அதாவது என்னன்னா கன்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது டச் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் இல்லையா அதனால கன் வந்து நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது அதனால கன்லாம் ஹேண்டில் அதை டச் பண்ணக்கூடாது நெவர் பிளே வித் ஃபயர் ஃபயர்லாம் நம்ம டச் பண்ணால் என்ன ஆகிடும் நமக்கு அது காயம் ஆகிடும் அதனால என்ன பண்ணக்கூடாது ஃபயர்லாம் போயிட்டு டச் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் சீட் இன் ய கார் சீட் வென்யூ ரைட் இன் ய கார் அதாவது என்னன்னா சீட்டில் வராது கார்ல போயிட்டு நம்ம சீட்ல உட்காந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது

ரோடை வந்து க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணுச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணக்கூடாது ரோடில் கிராஸ் பண்ணக்கூடாது ஏன்னா காசெலாம் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதனால யாராவது ஒருத்தவங்க அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் பெரியவங்களோட ஹேண்டப் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் ரோடை கிராஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வியர் யர் ஹெல்மெட் வென் யூ ரைட் ஆன் யர் வீல் சப்போஸ் நீங்கள் சைக்கிள் குட்டி குட்டி சைக்கிள்லாம் ட்ரைவ் பண்ணுவீங்க இல்லையா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் வந்து வியர் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் எதாவது ஜஸ்ட்டு அடிபட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் Next day, get your bigger person, help. பிஃபோர் யூஸிங் ஏ ஷார்ப் டூல் அதாவது ஏன்னா ஷார்ப்பூல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஷார்ப்பூல் நைஃப்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹேண்டில் பண்ண தெரியாது அதனால் அதெல்லாம் நம்ம மஸ்ட் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் சப்போஸ் நெக்ஸ்ட்டு அதுமாரி பெட் அனிமல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட பெரியவங்க நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அங்கே அந்த பெட் அனிமல்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வாட்டர்லலாம் போய்ட்டு நம்ம பாத் பண்ணும்போதும் அதாவது ஜாலியாக விளையாடணும்னு சொல்லிட்டு போனாலும் நம்ம கூட நம்ம பெரியவங்க நம்ம கூட எப்பயுமே கண்டிப்பாக இருக்கணும் Page number 94 Safety. Look at the picture and mark a cross on the activities that are not safe for you. Discuss the situation in கிளாஸ் அதாவது சொல்லியிருந்தேன் இல்லையா எது வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் எது வந்து நம்மளால் சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம் இமேஜஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் எந்த இமேஜ் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள் அந்த கேர்ள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சிஸர் வந்து கையில் வச்சிட்ருக்காங்க அப்போ சிஸர் வச்சிட்ருந்தா நம்ம சேஃபா நோ அன்சேஃப் அதனால நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கேர்ள் பாருங்கள் அந்த கேர்ள் வந்து ப்ளக் பாயிண்டை வந்து போய்ட்டு அதாவது ப்ளக் பாயிண்ட்டை எடுத்துட்டு நிற்கிறாங்க அது வந்து ப்ளக் பாயிண்டில் நம்மளால கையில் எடுக்கக்கூடாது இல்லையா ஏன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகும் அப்போ அதுவும் ராங் லாங் பாருங்க அதில் இன்னொரு கேர்ள் வந்து அந்த கேர்ள் கிட்டே என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு சிசரை வச்சிட்டு இருக்காங்க அப்போ அதுவும் என்னது ராங் செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அதில் சில்ட்ரன் எல்லாம் எப்படி இருப்ப இது பண்ணுறாங்க அழகாக லைன் பை லைனில் ஒன் பை ஒன்னா மூவ் ஆகுறாங்க திஸ் இஸ் வார் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த கிளாஸ் ரூமில் டூ பாய்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க பீட் பண்ணிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதனால அதுவும் தப்பு அதுவும் சேஃப் இல்லையா அன்சேஃப் தானே அதனால் அது கிராஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அதில் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பாய் ஒரு கேர்ளும் பிளேப் ஓடுறாங்க அந்த மாதிரி ஓடக்கூடாதுல ஓடுறா நம்ம என்ன ஆகிடுவோம் கீழே விழுந்துருவோம் ஸோ திஸ் இஸ் ஃபார் அண்ட் சேஃப் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் அதில் அந்த பாய் என்ன பண்ணுறான் ரோட்டில் கார் வர்றதுக்குள்ளே காருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க ரன் பண்ணுறாங்க அதாவது ஓடக்கூடாது அந்த மாதிரி ஓடனால் என்ன ஆகிடும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஃபார் அண்ட் சேஃப் செகண்ட் ஒன் பாருங்கள் ஒரு பாய் ஒரு கேர்ளும் என்ன பண்ணுறாங்க அழகாக ஃபுட் பாத்தில் நடந்து போகிறாங்க இதுதான் திஸ் இஸ் ஃபார் கரெக்ட் ஒன் நெக் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் லாஸ்ட் ஒன் அதுல ஜீப்ரா கிராஸ்ல பேரண்ட்டும் அந்த மதரும் அந்த அவங்களோட சில்ட்ரனும் என்ன பண்றாங்க பேரண்டோட கை அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஹோல் பண்ணிட்டு நடந்துட்டு போறதுனால திஸ் இஸ் ஃபார் கரெக்ட் ஒன் ஏன்னா எப்பயுமே நம்ம தனியாக என்ன பண்ணக்கூடாது ரோட்டில் நடக்கக்கூடாது ஒரு பெரியவங்க அம்மா அப்பா யாரோட கையை நம்ம பிடிச்சிட்டு தான் நடக்கணும் இதுதான் நமக்கு சேஃப் சேஃப்டி பத்தி நமக்கு புரிஞ்சுதான் சில்ட்ரன் இதே போலதான் நீங்கள் என்ன பண்ணணும் நடக்கணும் Homework, write three sentences about daily exercise. Second one, what is the meaning of the safety? Write one time. Thank you, children.